எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட இந்திய குற்றவியல் சட்டத்திற்கு, அதாவது ஐபிசிக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா 2023, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு, அதாவது சிஆர்பிசிக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023, இந்திய சாட்சிகள் சட்டத்துக்கு, அதாவது ஐஇசி, அதற்கு பதிலாக பாரதிய சாட்சியா விதேயக் 2023 ஆகிய மூன்று புதிய மசோதாக்களை சமீபத்தில் நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்துள்ளார். இந்த மசோதாக்கள் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தால் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக மரண தண்டனையும் விதிக்கப்படும். உண்மையான மத அடையாளத்தை மறைத்தோ திருமணம், பணிவாய்ப்பு, பதவி உயர்வு தொடர்பாக போலி வாக்குறுதி அளித்தோ பெண்களிடம் பாலியல் உறவில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். 1-க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தால் குறைந்தபட்சம் 20 ஆண்டு சிறையும் அதிகபட்சமாக சாகும் வரை ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படும். வரதட்சணை கொடுமையால் பெண்கள் உயிரிழந்தால் குற்றவாளிக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படும். கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும். கும்பலாக சேர்ந்து கொலை செய்யும் குற்றத்திற்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சம் மரண தண்டனையும் விதிக்கப்படும். ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் அவரை தற்கொலை செய்ய தூண்டியவருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆள்கடத்தலில் ஈடுபடுவோருக்கு 7 ஆண்டு முதல் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை வழங்கப்படும். 1-க்கும் மேற்பட்டோரை கடத்துவோருக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படும். தீவிரவாதிகளுக்கு மரண தண்டனை. இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுப்போருக்கு, தீவிரவாதிகளின் ஆயுத போராட்டத்தை இதை குறிக்கிறது, மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். அரசுக்கு எதிராக செயல்படும் நபர்களிடம் ஆயுதங்களை வழங்குவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுப்போருக்கு ஆள் சேர்ப்பது, அடைக்கலம் அளிப்பது உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் வகையிலும் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாகவும் பேசுவது, எழுதுவது, நிதியுதவி வழங்குவது உள்ளிட்ட குற்றங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். தலைமறைவு குற்றவாளிகள் மீதான விசாரணை தொடர்ந்து நடத்தப்படும். அவர்களுக்கான தண்டனையும் அறிவிக்கப்படும். மதம், சாதி ரீதியாக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசுவோருக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த குற்றவாளி சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட மாட்டார். மரண தண்டனை கைதிகள் தங்களது தண்டனையை குறைக்க கோரி குறிப்பிட்ட காலத்துக்குள் கருணை மனுவை அனுப்ப வேண்டும். ஒருவேளை கருணை மனு நிராகரிக்கப்பட்டால் 60 நாட்களுக்குள் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்ப வேண்டும். குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிமன்றத்தால் மட்டுமே உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும். இந்த விவகாரத்தில் போலீஸ் அதிகாரிகள் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது.
இந்திய குடிமகன் ஒருவர் எந்த ஒரு போலீஸ் நிலையத்திலும் புகார் அளிக்க முடியும். சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்துக்கு 15 நாட்களுக்குள் அந்த புகாரை போலீசார் அனுப்ப வேண்டும். எஃப்ஐஆர் முதல் தீர்ப்பு வரை அனைத்தும் டிஜிட்டலில் பதிவு செய்யப்பட வேண்டும். வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிப்பது கட்டாயம். கைது செய்யப்பட்டதற்கான ஆவணத்தை சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் போலீசார் வழங்க வேண்டும். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் தடயவியல் ஆய்வு கட்டாயம். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரின் கையெழுத்து, குரல் பதிவு, விரல் ரேகை பதிவை போலீசார் பெறலாம். வழக்கில் தகவல் தொடர்பு சாதனங்களை ஆதாரங்களாக பயன்படுத்தலாம். செல்போன் பறிப்பு உள்ளிட்ட சிறிய குற்றங்களும் கிரிமினல் வழக்காக கருதப்படும். ரூபாய் 5000க்கு குறைவான திருட்டு வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு சமூக சேவை சார்ந்த தண்டனைகளை வழங்கலாம். ஒவ்வொரு போலீஸ் நிலையம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் பழைய வழக்குகளில் கைது செய்யப்பட்டோரின் முழு விவரங்கள் அடங்கிய டிஜிட்டல் தொகுப்பை உருவாக்க வேண்டும். ஒரு வழக்கில் போலீசார் 90 நாட்களில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். நீதிமன்றம் விரும்பினால் கூடுதலாக 90 நாட்கள் அவகாசம் வழங்கலாம். இதன்படி 180 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வது கட்டாயமாகும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 60 நாட்களுக்குள் நீதிமன்றம் குற்றச்சாட்டை பதிவு செய்ய வேண்டும். விசாரணை நிறைவு பெற்ற 30 நாளில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். 3 ஆண்டில் நீதி வழங்கப்பட வேண்டும். அனைத்து நீதிமன்றங்களும் வரும் 2027க்குள் டிஜிட்டல் மயமாக்கப்படும். இதன் மூலம் வழக்குகளை சில நொடிகளில் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.